வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல தேங்காய் பால் சேர்த்து பீன்ஸ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பீன்ஸ் எடுத்துக்கலாம். கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பீன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருவோம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். ஒரு 100 எம்எல்க்கு தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அரைச்சு வந்தது இப்படி இருக்கும். இப்போ இதை வடிகட்டின்றலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுத்து, 100 எம்எல்க்கு இருக்கு. இது தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா அரை ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கணும். இது வாசனை நல்லா கொடுக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 5 கல் பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துடுவோம். வெங்காயம் 1 பொருசா நறுக்கிட்டு சேர்த்துடுவோம். வதக்கின்றுவோம். தக்காளி 1 அதையும் வதக்கின்றலாம். ரெண்டும் ஒரு நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பீன்ஸை சேர்த்துடுவோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடுவோம். பீன்ஸ் வேகிறதுக்கு ஒரு 100 எம்எல்க்கு தண்ணி விட்டுப்போம். இதை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக வைப்போம். 10 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. காய் நல்லா வெந்துட்டுருக்கு. 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கறி பொடியை சேர்த்துப்போம். அதாவது தனியா, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்து செஞ்சது தான் கறி பொடி. எல்லாத்தையும் கலந்து விட்டுடுவோம். ஒரு 100 எம்எல்க்கு தேங்காய் பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுப்போம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வாசனை வந்துட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருவோம். இது டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.